அத்தியாயம் 3. ஈருடல் கொண்ட மகான். அப்பா, யாருடைய கட்டாயமுமின்றி தானாகவே வீட்டிற்கு திரும்பி விடுவேன் என்று உறுதி கூறினால் நான் வாரணாசியை சுற்றி பார்த்து வரலாமா? பயணத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தை என் தந்தை என்றுமே தடை செய்ததில்லை. நான் வெறும் சிறுவனாக இருந்த பொழுதே அவர் என்னை பல நகரங்களுக்கும் யாத்திரை தலங்களுக்கும் செல்ல அனுமதி அளித்திருந்தார். யாராவது ஒரு நண்பனோ அல்லது பல நண்பர்களோ என்னுடன் வருவது வழக்கம். என் தந்தையால் வழங்கப்பட்ட முதல் வகுப்பின் இலவச பயணச் சீட்டுகளுடன் நாங்கள் வசதியாக பிரயாணம் செய்வோம். அவர் ரயில்வேயில் ஓர் அதிகாரியின் பதவியில் இருந்தது குடும்பத்தில் ஊர் சுற்றும் விருப்பம் உள்ளவர்களுக்கு முழுவதும் திருப்திகரமாக இருந்தது. என் தந்தை என் கோரிக்கையை பற்றி யோசிப்பதாக கூறினார். மறுநாள் அவர் என்னை அழைத்து பரேலியில் இருந்து காசிக்கு சென்று திரும்புவதற்கான இலவச பயணச்சீட்டும் போதுமான பணமும் இரு கடிதங்களும் கொடுத்தார். காசியில் உள்ள என் நண்பர் கேதார்நாத் பாபுவிடம் தொழில் சம்பந்தப்பட்ட திட்டம் ஒன்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். துரதிருஷ்டவசமாக அவரது முகவரியை நான் தொலைத்துவிட்டேன். ஆனால் எங்கள் இருவருக்கும் பழக்கமான நண்பர் சுவாமி பிரணவானந்தர் மூலம் நீ இந்த கடிதத்தை அவரிடம் சேர்ப்பித்துவிட முடியும் என்று நம்புகிறேன். அந்த சுவாமி என் சகோதர சீடர். மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர். அவருடைய சந்திப்பு உனக்கு பயனளிக்கும். இந்த இரண்டாவது கடிதம் உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள பயன்படும். அவர் மேலும் கண்களை சிமிட்டியவாறு தொடர்ந்தார். கவனத்தில் வை, இனி வீட்டை விட்டு ஓடும் வேலையே வேண்டாம். நான் என் 12 வயதிற்கே உரித்தான ஆர்வத்துடன் புறப்பட்டேன். எனினும் புதிய காட்சிகளை காண்பதிலும் புதுமுகங்களை சந்திப்பதிலும் எனக்கிருக்கும் மகிழ்ச்சியை காலம் ஒருபோதும் குறைத்துவிடவில்லை. வாரணாசியை அடைந்ததுமே நான் அந்த சுவாமியின் இல்லத்தை நாடிச் சென்றேன். முன்வாசற் கதவு திறந்திருந்தது. நான் இரண்டாவது தளத்தில் உள்ள நீண்ட தாழ்வாரத்தை போன்ற அறையை நோக்கிச் சென்றேன். சிறிது உயரமான ஒரு மேடையில் சற்று பருமனான ஒரு மனிதர் கோவணம் மட்டுமே அணிந்து பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது தலையும் சுருக்கம் எதுவும் இல்லாத முகமும் சுத்தமாக மழிக்கப்பட்டிருந்தன. அவரது உதடுகளில் ஒரு தெய்வீக புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. நான் அவருக்கு இடைஞ்சலாக நுழைந்து விட்டேனோ என்ற என் தயக்கத்தை போக்கும் வகையில் ஒரு பழைய நண்பரைப் போன்று அவர் என்னை வரவேற்றார். பாபானன், குழந்தை போன்ற குரலில் அவரது வரவேற்பு மனப்பூர்வமாக இருந்தது. நான் முழந்தாடிட்டு அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். தாங்கள்தான் சுவாமி பிரணவானந்தர் அவர்களா? அவர் தலையை அசைத்தார். நீதான் பகவதியின் மகனா? நான் என் சட்டைப்பையிலிருந்து என் தந்தையின் கடிதத்தை எடுக்கும் முன்னரே அவரது சொற்கள் வெளிப்பட்டன. நான் ஆச்சரியத்துடன் அறிமுக கடிதத்தை அவரிடம் நீட்டினேன். கடிதம் இப்போது தேவையற்றதாகிவிட்டது. நான் கேதார்நாத் பாபுவை உனக்கு அவசியம் கண்டுபிடித்து தருகிறேன். அந்த மகான் அவரது ஞான திருஷ்டியால் என்னை மறுபடியும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அவர் அக்கடிதத்தை மேற்போக்காக பார்த்துவிட்டு என் தந்தையை பற்றி சில அன்பான சொற்களை கூறினார். உனக்கு தெரியுமா, நான் இருவிதமான ஓய்வூதியங்களை அனுபவித்து வருகிறேன். நான் ரயில்வேயில் ஒரு காலத்தில் உன் தந்தையிடத்தில் வேலை பார்த்து வந்தேன். அதற்காக அவரது சிபாரிசினால் கிடைக்கும் ஓய்வூதியம் ஒன்று, இன்னொன்று என் விண்ணுலக தந்தையின் சிபாரிசினால் கிடைப்பது. அவருக்காக வாழ்வில் என் உலக கடமைகளை மனப்பூர்வமாக செய்து முடித்து விட்டேன். இந்த குறிப்பு எனக்கு சற்றும் விளங்கவில்லை. விண்ணுலக தந்தையிடமிருந்து தங்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் கிடைக்கிறது ஐயா? அவர் உங்கள் மடியில் பணத்தை போடுகிறாரா? அவர் சிரித்தார். நான் குறிப்பிடுவது ஆழங்காண முடியாத பேரமைதி என்கின்ற ஓய்வூதியமாகும். அது பல ஆண்டுகள் செய்த ஆழ்ந்த தியானத்தின் பரிசு. இப்பொழுதெல்லாம் நான் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை. சிறிதேயான என் உலகத் தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்யப்படுகின்றன. இரண்டாவது ஓய்வூதியத்தின் முக்கியத்துவத்தை நீ பிறகு புரிந்து கொள்வாய். எங்கள் உரையாடலை திடீரென்று நிறுத்திவிட்டு அந்த யோகி
ஆழ்ந்த அசைவற்ற நிலை எய்தினார். ஒரு மர்மம் அவரை சூழ்ந்து கொண்டது. முதலில் ஏதோ ஆர்வமானதொன்றை காண்பது போல அவரது கண்கள் பளிச்சிட்டன. பிறகு அவை மந்தமாயின. அவர் திடீரென்று பேசாமல் இருந்ததைக் கண்ட நான் குழம்பினேன். தந்தையின் நண்பரை எப்படி சந்திப்பதென்று அவர் இதுவரை எனக்கு கூறவில்லை. சிறிது அமைதி இழந்த நான் எங்கள் இருவரை தவிர வேறு யாருமே இல்லாத அந்த காலி அறையை சுற்றி நோட்டம் விட்டேன். அவர் அமர்ந்திருந்த மேடையின் கீழே கிடந்த மரப்பாத குரடுகள் என் வெற்று பார்வையில் பட்டன. சின்ன ஐயா, கவலைப்பட வேண்டாம். நீ பார்க்க விரும்பும் மனிதர் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் உன்னுடன் இருப்பார். அந்த யோகி என் மனதை படித்து விட்டார். அந்த வித்தை அச்சமயத்தில் கடினமானதே இல்லை. அவர் மறுபடியும் புரிபடாத அமைதியில் மூழ்கிவிட்டார். 30 நிமிடங்கள் கழிந்து விட்டதை என் கை கடிகாரம் எனக்கு காட்டிய பொழுது சுவாமிகள் விழித்துக் கொண்டார். அவர், கேதார்நாத் பாபு வாசலில் வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றார். யாரோ ஒருவர் மாடியில் ஏறி வரும் ஓசையை நான் கேட்டேன். திடீரென்று எதுவுமே புரியாததொரு குழப்பம் என்னுள் எழுந்தது. என் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடின. செய்தி அனுப்புவதற்கு யாரும் இல்லாமல் எப்படி இந்த இடத்திற்கு தந்தையின் நண்பரை வரவழைப்பது சாத்தியமாயிற்று? நான் வந்ததிலிருந்து சுவாமி என்னை தவிர வேறு யாரிடமும் பேசவே இல்லையே. நான் மரியாதையின்றி அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கினேன். பாதி வழியில் ஒல்லியான நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும் கொண்ட ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் மிகுந்த அவசரத்துடன் காணப்பட்டார். தாங்கள்தான் கேதார்நாத் பாபுவா? என் குரலில் பரபரப்பு தெரிந்தது. ஆம், என்னை சந்திக்க வேண்டி இங்கு காத்திருக்கும் நீ பகவதியின் மகன் அல்லவா? அவர் நட்புடன் புன்னகைத்தார். ஐயா, தாங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள்? விளக்க முடியாத அவரது வருகையால் திகைப்புடன் சிறிது பதற்றமடைந்தேன். இன்று எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்னால் நான் கங்கையில் நீராடலை முடித்ததும் சுவாமி பிரணவானந்தர் என்னை அணுகினார். அந்த நேரத்தில் நான் அங்கு இருப்பது அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு புரியவில்லை. பகவதியின் மகன் என் அறையில் உனக்காக காத்திருக்கிறான். என்னுடன் வருகிறாயா என்றார். நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் கைகோர்த்து சென்ற பொழுது மரப்பாத குரடுகளை அணிந்திருந்த சுவாமி இத்திடமான காலணிகளை அணிந்திருந்த என்னை வினோதமாக கடந்து செல்ல முடிந்தது. என் இடத்தை அடைய உனக்கு எவ்வளவு நேரமாகும் என்ற வினாவை கேட்க பிரணவானந்தர் நின்றார். சுமார் 1/2 மணி நேரம். எனக்கு இப்பொழுது கொஞ்சம் வேறு வேலை இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாததொரு பார்வையை அவர் என் மீது வீசினார். நான் உன்னை விட்டு செல்ல வேண்டும். நீ என்னை என் வீட்டில் வந்து சந்திக்கலாம். அங்கு நானும் பகவதியின் மகனும் உனக்காக காத்திருப்போம். நான் அதை மறுத்து கூறும் முன்பே அவர் என்னை தாண்டி வேகமாக நடந்து கும்பலில் மறைந்து விட்டார். என்னால் முடிந்த அளவு வேகமாக நடந்து நான் இங்கு வந்தேன். இந்த விளக்கம் என் குழப்பத்தை மேலும் அதிகரிக்கவே செய்தது. அவருக்கு சுவாமியை எவ்வளவு காலமாக தெரியும் என நான் விசாரித்தேன். சென்ற ஆண்டு நாங்கள் சில தடவைகள் சந்தித்தோம், ஆனால் சமீபத்தில் இல்லை. இன்று நீராடும் துறையில் அவரை கண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. என் சித்தம் கலங்கிவிட்டதா? நீங்கள் அவரை ஆவித்தோற்றத்தில் கண்டீர்களா, அல்லது உண்மையாகவே அவரை கண்டீர்களா? அவரது கையை தொட்டீர்களா? அவரது காலடி ஓசையை கேட்டீர்களா? நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று எனக்கு புரியவில்லை என்று அவர் கோபத்துடன் படபடத்தார். நான் உன்னிடம் பொய் சொல்லவில்லை. நீ இங்கு எனக்காக காத்திருக்கிறாய் என்று சுவாமி மூலமாகத்தான் எனக்கு தெரிந்திருக்க முடியும் என்பது உனக்கு புரியவில்லையா? ஏன் அந்த மனிதர் சுவாமி பிரணவானந்தர் நான் வந்ததிலிருந்து 1 மணி நேரமாக 1 வினாடி கூட என் பார்வையை விட்டு அகலவே இல்லை என்ற நான் அங்கு வந்ததிலிருந்து எனக்கும் சுவாமிக்கும் நடந்த உரையாடலை திரும்ப கூறி முழு கதையையும் அவரிடம் உளறி கொட்டினேன். அவர் கண்கள் அகல விரிந்தன. நாம் இந்த லோகாயத யுகத்தில்தான் வாழ்கிறோமா, அல்லது கனவு காண்கிறோமா? என் வாழ்வில் இம்மாதிரியான அற்புதத்தை காண்பேன் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நான் இந்த சுவாமியை ஒரு சாதாரண மனிதர் என்றே நினைத்திருந்தேன். அவரால் இன்னொரு உடலும் எடுத்து அதன் மூலமும் செயலாற்ற முடியும் என்பதை இப்பொழுது கண்டுகொண்டேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து
அந்த யோகியின் அறையினுள் நுழைந்தோம். உட்காரும் மேடைக்கு கீழே இருந்த பாத குரடுகளை கேதார்நாத் பாபு சுட்டிக்காட்டினார். பார், இதே பாத குரடுகளைத்தான் அவர் படித்துறையில் அணிந்திருந்தார் என்று அவர் கிசுகிசுத்தார். நான் இப்பொழுது பார்ப்பது போலவே கோவணம் மட்டுமே அவர் அணிந்திருந்தார். வந்தவர் அவரை வணங்கியதும் சுவாமி என்னை வேடிக்கை புன்னகையுடன் நோக்கினார். இவற்றையெல்லாம் கண்டு நீ ஏன் பிரமித்து போகிறாய்? புற உலகின் நுட்பமான இணைப்பு உண்மையான யோகிகளிடமிருந்து மறைக்கப்படவில்லை. தூரத்தில் கல்கத்தாவில் இருக்கும் என் சீடர்களை நான் நினைத்தவுடன் காண்பதும் அவர்களுடன் பேசுவதும் உண்டு. அதேபோல் அவர்களும் நினைத்தவுடன் புறப்பொருட்களாலான எந்த தடையையும் கடக்க முடியும். ஒருகால் என் இளம் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வுகளை எழுப்பும் முயற்சியில் அவர் தன்னிடம் உள்ள சூட்சும வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆற்றல்களை எனக்கு சொல்ல திருவுள்ளம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஊக்கத்திற்கு பதிலாக என்னுள் ஒரு மரியாதை கலந்த பயமே தோன்றியது. இறைவனை தேடுவதற்கு எனக்கென விதிக்கப்பட்டிருந்த ஒரே குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர். அவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதால் பிரணவானந்தரை குருவாக ஏற்கும் உணர்ச்சி எனக்கு ஏற்படவில்லை. என் முன்னால் இருப்பது அவர்தானா அல்லது அவரை போன்ற மற்றொரு வடிவமா என்று ஆச்சரியம் கொண்டு சந்தேகத்துடன் அவரை நோக்கினேன். என் உள்ளத்தில் எழுந்த மன உளைச்சலை நீக்கும் விதத்தில் அந்த மகா ஆன்மாவை தட்டி எழுப்பும் பார்வையை என் மீது வீசி தன் குருவை பற்றிய சில ஊக்கமளிக்கும் சொற்களை கூறினார். எனக்கு தெரிந்த வரையில் லாகிரி மகாசயர்தான் மிக தலைச்சிறந்த யோகி. மனித உடலில் தோன்றும் தெய்வமே அவர். ஒரு சீடரே நினைத்த மாத்திரத்தில் இன்னொரு உடல் எடுக்கும் திறன் படைத்திருந்தார். அவருடைய குருதேவருக்கு தெரியாத அற்புத திறன் ஏதாவது இருக்குமா என்று நான் நினைத்தேன். குருவின் உதவி எவ்வளவு ஒப்புயர்வற்றதென்று உனக்கு கூறுகிறேன். ஒவ்வொரு இரவிலும் இன்னொரு சீடருடன் நான் 8 மணி நேரம் தியானம் புரிவது வழக்கம். பகலில் நாங்கள் ரயில்வே அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டியிருந்தது. என் எழுத்தர் பணியின் கடமைகளை தொடர்வதில் உள்ள இடர்பாடுகளைக் கண்டு என் முழு நேரத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்க விரும்பினேன். விடாமுயற்சியுடன் 8 ஆண்டுகள் பாதி இரவுகளை தியானத்திலேயே கழித்தேன். எனக்கு கிடைத்த பலன்கள் அற்புதமானவை. மிகப்பெரிய ஆன்மீக தரிசனங்கள் என் உள்ளத்தை ஒளிமயமாக்கின. ஆயினும் ஒரு சிறு திரை எனக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தீவிரத்துடன் நான் முயன்ற போதும் முடிவான மாறுதலற்ற ஐக்கியம் எனக்கு மறுக்கப்பட்டு வந்ததை நான் கண்டேன். ஒரு நாள் மாலை நான் லாகிரி மகாசயரிடம் சென்று அவருடைய தெய்வீக தலையீட்டை வேண்டினேன். என் விடாப்பிடியான மன்றாடல்கள் இரவு முழுவதும் தொடர்ந்தன. குருதேவரே, அந்த பரமாத்மாவை நேருக்கு நேர் சந்திக்காவிடில் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லும் அளவிற்கு என் ஆன்மீக வேதனை இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? நீ இன்னும் ஆழ்ந்த தியானம் செய்ய வேண்டும். நான் தங்களிடம் தான் முறையிடுகிறேன். இறைவரே, என் ஆசானே, தாங்கள் என் முன் மனித உடலில் உருக்கொண்டிருப்பதை காண்கிறேன். நான் தங்களை தங்கள் விஸ்வரூபத்தில் காணுமாறு எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். லாகிரி மகாசயர் அனுகிரகிக்கும் வகையில் தன் கையை நீட்டினார். நீ இப்பொழுது சென்று தியானம் செய். உனக்காக நான் பிரம்மனிடம் சிபாரிசு செய்திருக்கிறேன். அளவிட்டு கூற முடியாத வகையில் பரவசமடைந்த நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். அன்று இரவு தியானத்தில் என் வாழ்வின் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த லட்சியத்தை நான் அடைந்தேன். இப்பொழுது நான் இடைவிடாது அந்த ஆன்மீக ஓய்வூதியத்தை அனுபவித்து வருகிறேன். அந்த நாள் முதல் ஆனந்தமய இறைவன் என் கண்முன்னால் இருந்து எந்த மாயத்திரைக்கும் பின்னால் ஒளியவே இல்லை. பிரணவானந்தருடைய முகம் தெய்வீக ஒளியால் நிறைந்து விளங்கியது. மறு உலகத்தை சார்ந்த ஒரு பேரமைதி என் உள்ளத்தில் புகுந்தது. பயமெல்லாம் ஓடி மறைந்தது. அந்த யோகி இன்னொரு ரகசிய செய்தியையும் எனக்கு கூறினார். சில மாதங்கள் கழித்து நான் லாகிரி மகாசயரிடம் திரும்பிச் சென்று அளவற்றதொரு பரிசை எனக்கு அருளியதற்காக நன்றி கூற முயன்றேன். பிறகு இன்னொரு செய்தியை குறிப்பிட்டேன். குருதேவா, என்னால் அலுவலகத்தில் இனி வேலை செய்ய முடியாது.
சித்தையை செய்து என்னை விடுவிக்க வேண்டுகிறேன். பிரம்மன் தொடர்ந்து என்னை பரவச நிலையிலேயே வைத்திருக்கிறார். உன் கம்பெனியிலிருந்து ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பம் செய். என் பணியிலிருந்து இவ்வளவு சீக்கிரம் ஓய்வு பெறுவதற்கு என்ன காரணம் நான் கொடுக்க முடியும்? உனக்கு தோன்றுவதை சொல். மறுநாள் நான் என் விண்ணப்பத்தை அனுப்பினேன். உரிய காலத்திற்கு முன்பே நான் ஓய்வு கோரியதற்கான காரணங்களை மருத்துவர் விசாரித்தார். வேலை செய்யும் பொழுது என் முதுகு தண்டில் பேராற்றலுள்ள ஓர் உணர்வு எழுவதை உணர்கிறேன். அது என் உடல் முழுவதும் பரவி என் கடமைகளை ஏற்ற என்னை தகுதியில்லாதவனாக ஆக்கிவிடுகிறது. அடுத்த கேள்வி எதுவுமே இன்றி அந்த மருத்துவர் என் ஓய்வூதியத்திற்கு வெகுவாக பரிந்துரை செய்தார். விரைவிலேயே அது எனக்கு கிடைத்தது. லாகிரி மகாசயரின் தெய்வீக விருப்பம், அம்மருத்துவர் மற்றும் உன் தந்தை உள்பட ரயில்வே அதிகாரிகள் மூலமாக இயங்கிற்று என்பதை நான் அறிவேன். தாமாகவே அவர்கள் அந்த மகா குருவின் ஆன்மீக உத்தரவிற்கு கீழ்படிந்து என்னை இறைவனுடன் இடைவிடாது தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்விற்காக விடுதலை செய்தார்கள். அசாதாரணமான இந்த நிகழ்ச்சியை கூறிய பிறகு சுவாமி பிரணவானந்தர் மீண்டும் நீண்ட அமைதியில் ஆழ்ந்துவிட்டார். நான் அவர் பாதங்களை தொட்டு மரியாதையுடன் வணங்கி விடைபெறும் பொழுது அவர் எனக்கு ஆசி கூறினார். உன் வாழ்க்கை துறவு மற்றும் யோக மார்க்கத்திற்கு உரியது. பின்னால் உன் தந்தையுடன் நான் உன்னை மறுபடியும் சந்திப்பேன். வருடங்கள் செல்ல செல்ல அவரது இரு ஆருடங்களும் நிறைவேறின. இருள் கவியத் தொடங்கும் பொழுது கேதார்நாத் பாபு என்னுடன் நடந்தார். நான் தந்தையின் கடிதத்தை கொடுத்ததும் அதை அவர் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் படித்தார். உன் தந்தை அவருடைய ரயில்வே கம்பெனியின் கல்கத்தா அலுவலகத்தில் நான் ஒரு பதவி ஏற்க வேண்டும் என்கிறார். சுவாமி பிரணவானந்தர் அனுபவிக்கும் ஓய்வூதியங்களில் ஒன்றையாவது எதிர்பார்த்தல் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியது! ஆனால் அது இயலாது. நான் காசியை விட்டு கிளம்ப முடியாது. அந்தோ அந்த இரு உடல்களை அணியும் திறனை நான் இன்னும் பெறவில்லையே.